அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம், மேடான், இந்தோனேஷியா. இந்த திருத்தலம் அக்டோபர் 1ஆம் தேதி 2005 கட்டி முடிக்கப்பட்டு கிரக மரியா அன்னை வேளாங்கண்ணி என்று பெயரிடப்பட்டது. கிரக என்பதற்கு இல்லம் என்பது பொருள். இந்தியாவை அடுத்து ஆரோக்கிய மாதாவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கிரக மரியா அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இதுவாகும். அனைத்து ஆரோக்கிய மாதா பக்தர்களும் கட்டாயமாக செல்ல வேண்டிய திருத்தலமாக இது இருக்கின்றது. என் அன்பு நண்பர்களே, இங்கே மேடானிலே அன்னை வேளாங்கண்ணிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். கிரக அன்னை வேளாங்கண்ணி என்று பரவலாக அறியப்பட்ட இவ்விடத்தில் நமது ஆன்மீக தாகத்தை தீர்த்து கொள்வோம் வாரீர். நான் என்ன சொல்ல ஆசைப்படுகிறேன் என்றால், இவ்விடம் ஓர் அற்புத வேலைப்பாடு. அன்னை வேளாங்கண்ணிக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட இந்த கிரகம் மேடான் இந்தோனேஷியாவில் அமைந்திருப்பது ஓர் அதிசயமாகும். இயேசு சபையை சார்ந்த மறை திரு ஜேம்ஸ் பாரத புத்திரா இந்த அதிசயத்தக்க திருத்தலத்தை கட்டி எழுப்பவே இந்த இடத்திற்கு வர கடவுளால் ஏவப்பட்டார் என்றால் அது மிகையாகாது. எங்களுக்கு இது ஆசைக்கும் நீண்ட நாள் ஏக்கத்திற்கும் ஏற்பட்ட ஒரு பந்தம் என்று கருதுகிறோம். ஏனென்றால் இந்தோனேஷியாவில், குறிப்பாக வட சுமத்ராவில், இந்து கலாச்சாரத்தின் தாக்கம் பொதுவாகவே உள்ளது. எங்களின் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி கொள்ள எங்களின் ஆசை மற்றும் ஏக்கத்தின் வெளிப்பாடே இந்த திருத்தலம். இங்கே வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நமது விசுவாசத்தின் சுவாசத்தையும் உயிரையும் பெற்றுக்கொள்ளும் இடம் இது. கிரக மரியா திருத்தலம் அக்டோபர் 1ஆம் தேதி 2005 வடக்கு சுமத்ரா நடப்பு கவர்னர் டாக்டர் ரூடோல்ஃப் பர்டிடி அவர்களால் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு முன்னாள் பேராயர் ஏஜி பியோஸ் டத்துபாரா அவர்களால் திருப்பொழிவு செய்யப்பட்டது. கிரக மரியா திருத்தலம் தனாடெடியில் வாழ்ந்த கத்தோலிக்க இந்தியர்களால் தொடங்கப்பட்டது. இவர்கள் பாண்டிச்சேரி மற்றும் திருச்சினாப்பள்ளியிலிருந்து ஒரு பிரான்ச் குடும்பத்தினரால் 120 வருடத்திற்கு முன்பே இங்கு கொண்டு வரப்பட்டார்கள். இந்த சமூகம் பெருகவே தமிழ் தெரிந்த கப்புச்சின் குருவானவர் மறைத்திரு பெர்னிண்டோஸ் வான்லூன் அவர்கள் மேடானை சுற்றி வாழ்ந்த கத்தோலிக்க மக்களுக்கு சேவையாற்றிட வந்தார். நவம்பர் 1915 மறைத்திரு பெர்னிண்டோஸ் வான்லூன் ஓர் ஆலயத்தையும் பள்ளிக்கூடத்தையும் சில வீடுகளையும் கத்தோலிக்க தமிழர்களுக்கு விசேஷமாக கட்டினார். அவர் அந்த இடத்திற்கு கம்போங் கிறிஸ்தியன் என்று பெயரிட்டார். பெருகி வரும் கத்தோலிக்க தமிழர்கள் மற்றும் மற்ற இனத்தவருக்காகவும் 1935 புனித அந்தோனியாரின் பெயரில் ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. 1972 இந்தியாவிலிருந்து ஒரு இயேசு சபையை சேர்ந்த ஊழியக்காரர் புனித அந்தோனியா தேவாலயத்தில் துணை குருவானவராக பணி செய்ய வந்தார். அவர் மறைத்திரு ஜேம்ஸ் பாரத புத்திரா எஸ்ஜே ஆவார். அன்னை வேளாங்கண்ணி நவநாள் மற்றும் பக்தி பற்றுதலின் வழியாக இந்த கத்தோலிக்க இந்திய சமுதாயத்தை கடவுளிடம் நெருக்கி வர மறைத்திரு ஜேம்ஸ் அரும்பாடு பட்டார். கிரக மரியா மறைத்திரு ஜேம்ஸ் அவர்களின் நீண்ட நாள் கனவு. இன்று இவரின் இந்த கனவு நிஜமாகியது. இந்த கிரக மரியா திருத்தலத்தை கட்டுவதற்கு கட்டிட குழுவை அமைத்தார். அதில் கடவுளை கட்டிட குழு உறுப்பினராகவும் அன்னை மரியாள் பொருளாளராகவும் மறைத்திரு ஜேம்ஸ் அவர்களே கட்டிட அமைப்பாளராகவும் திகழ்ந்தனர். இந்த மகிமை மற்றும் மாட்சிமைக்குரிய திருத்தலம் கட்டுவதற்கு 4 ஆயின. இந்த அழகிய திருத்தலம் திறன் வாய்ந்த வேலையாட்கள் அல்லாமல் மாறாக சாதாரண வேலையாட்களால் கட்டப்பட்டது. இந்த திருத்தலத்தை கட்டுவதற்கு 450,000 அமெரிக்க டாலர் தேவைப்பட்டது. நாட்டில் பொருளாதார நிலை சீராக இல்லாத அந்த காலகட்டத்தில் எவ்வாறாக இந்த திருத்தலத்தை கட்டினார் என்பதை அவரே சொல்ல கேட்போம். இந்த கட்டட நிதி பற்றியோ, அந்த 4 கால உழைப்பு பற்றியோ நான் என்றுமே கவலைப்பட்டதில்லை. ஏனென்றால் எனக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்தார். ஒரு வாரத்திற்கு இது என்ன தேவைப்படுமோ அந்த நிதியை இறைவன் பேங்கின் மூலமாக, வங்கியின் மூலமாக தயார் பண்ணி வைத்திருந்தார். சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், இந்தியா போன்ற பல நாடுகளில் உள்ள நல்ல உள்ளங்களின் வழியாக அந்த நிதியை அவர்கள் பெயர் சொல்லாமலே
அந்த வங்கியின் மூலமாக எனக்கு அனுப்பி வைத்தார். மாதாவினுடைய அருளாலும் இந்த நண்பர்களுடைய உதவியாலும் இந்த அற்புதமான எழில்மிகு ஆலயம் மாதாவுக்கு எழுப்பி கிரக மரியாதை வேளாங்கண்ணி என்ற பெயரில் மேடானில் விட்டிருக்கிறது. இந்த திருத்தலம் அமைக்கப்பட்ட நிலமானது தமிழ் கத்தோலிக்க குடும்பங்களின் ஊழியர் திட்டத்திற்காக 1979 மறைத்திரு ஜேம்ஸ் அவர்களால் வாங்கப்பட்டது. செப்டம்பர் 2000 இந்த திருத்தலத்தை கட்ட மறைத்திரு ஜேம்ஸ் அனுமதி கோரினார். அனுமதிக்காக காத்திருந்த காலகட்டத்தில் மறைத்திரு ஜேம்ஸ் அவர்கள் ஏப்ரல் 2001 அந்த நிலத்தின் ஒரு பகுதியில் ஒரு ஆலயத்தை அமைத்தார். புனிதர் போனாவென்ச்சர் குடும்பம் என்ற பெயரில் கத்தோலிக்க தமிழர்களை கொண்டு சனிக்கிழமைகளில் நவநாள் ஜெபத்தை நடத்தி வந்தார். இன்று வரையில் இருக்கக்கூடிய இந்த சிற்றாலயம் கிரக மரியா அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தின் ஆரம்பமேயாகும். தொடக்கத்திலிருந்தே இந்த பயணத்தில் மறைத்திரு ஜேம்ஸ் அவர்கள் அதிகமான அற்புத நிகழ்வுகளால் வழிநடத்தப்பட்டார். இவற்றில் 3 அதிமுக்கிய நிகழ்வுகள் குறிப்பிடத்தக்கன. முதல் அற்புதமானது இந்தியாவிலிருந்து மர்மமான முறையில் வந்தடைந்த அன்னை வேளாங்கண்ணியின் உருவச்சிலை. அன்னை மரியாளின் பிறந்தநாள் விழா, சிற்றாலயத்தின் அதிகாரப்பூர்வ அபிஷேகம் மற்றும் கிரக மரியா திருத்தலத்தின் அடிக்கல் நாட்டு விழா ஆகிய 3 முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறிய 8 செப்டம்பர் 2001 வரை இந்தியாவிலிருந்து அந்த சிலையை குறித்த எந்த ஒரு தகவலும் அறியவில்லை. ஆனால் கொண்டாட்டத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு பெரிய சிலை இந்தியாவிலிருந்து மீடன் பொலோனியா விமான நிலையத்தில் வந்தடைந்துள்ளது என்ற தொலைபேசி அழைப்பு மறைத்திரு ஜேம்ஸ் அவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. திருத்தலத்திற்கு அடிக்கல் நாட்டும் தருவாயில் அற்புத முறையில் வந்தடைந்த புனித வேளாங்கண்ணி உருவச்சிலை இன்னும் நடக்கவிருந்த அநேக அற்புத நிகழ்வுக்கு ஒரு நல்ல அறிகுறியாகும். 2வது அற்புதமானது மறைத்திரு ஜேம்ஸ் தங்கியிருந்த வீட்டின் முதல் மாடி முற்றிலும் தீக்கரையான போதும் ஆச்சரியத்தக்க முறையில் 10 மில்லியன் ரூபியா, 2 விவிலியம் மற்றும் 1 பாடல் புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது. 2 நவம்பர் 2002 ஊடகங்கள் வழியாக இந்த தீ விபத்து மற்றும் அதிசயத்தக்க முறையில் மேடானை வந்தடைந்த அன்னை வேளாங்கண்ணியின் சிலையை குறித்தும் தகவல்கள் வெளியாக்கின. மேலும் இந்த ஊடகங்கள் மரியன்னியின் பக்தர்களை இந்த திருத்தலத்தின் கட்டுமான பணிக்கு நிதியுதவி செய்யுமாறு அழைப்பு விடுத்தது. மறைத்திரு ஜேம்ஸ் அவர்களை பொறுத்த மட்டில் இந்த அற்புத நிகழ்வு அன்னை வேளாங்கண்ணியை இந்தோனேஷியா மக்களுக்கு வெளிப்படுத்த மற்றும் இந்த திருத்தலத்தின் கட்டுமான பணிக்கு நிதி திரட்ட கடவுள் ஏற்படுத்திய ஒரு வழியாக கருதினார். 3வது அற்புதமானது அன்னை வேளாங்கண்ணியின் சிலையின் பாதத்தின் அடியிலிருந்து வெளியேறிய ஊற்று தண்ணீர். 1வது அக்டோபர் 2005 திருப்பொழிவு செய்யப்பட்டு 1 வாரத்தில் வெள்ளம் ஏறியது. இதன் காரணத்தை அறியாத வேலையாட்கள் தொடர்ந்து தரையை தொடைத்து வந்தார்கள். இதை கண்டறிய ஊற்று தண்ணீர் வெளியாக இடத்திலிருந்து 4 அடி தூரத்தில் ஒரு கிணறு வெட்டினர். இருப்பினும் இத்தண்ணீர் சுத்தமற்றதாயும் துர்நாற்றம் மிக்கதாயும் இருந்ததால் ஏமாற்றம் அடைந்தனர். 1வது நவம்பர் 2005 மறைத்திரு ஜேம்ஸ் அவர்கள் இந்நிகழ்வுகளை குறித்து தூங்காமல் சிந்தித்த வண்ணம் இருந்தார். அப்பொழுது அன்னை வேளாங்கண்ணியின் பாதத்தின் கீழ் தோன்றுமாறு ஒரு குரல் மீண்டும் மீண்டும் அவருக்கு உணர்த்தியது. மறுநாள் காலையில், அதாவது 3 வருடங்களுக்கு முன்பு முதல் அற்புதம் நிகழ்ந்த அதே திகதியில் சிற்றாலய பீடத்தின் தரையை தோண்டுமாறு தோட்டக்காரர்களுக்கு பணித்தார். அவ்வாறாக தோட்டக்காரர்கள் அவ்விடத்தை தோண்டவே 2 அடி ஆழத்திலிருந்து நீரூற்று வெளியேறியது. அந்த நீரை சோதித்த போது அந்நீர் தூய்மையானதும் துர்நாற்றமற்ற சுவையான இயற்கை தண்ணீராகவும் இருந்தது. அந்த அற்புத தண்ணீரை பற்றிய செய்தி காட்டு தீ போல பரவி மக்கள் சாறை சாறையாக வர துவங்கினர். இந்த புனித தண்ணீரை பயன்படுத்திய பிறகு அதன் குணமளிக்கும் வல்லமை குறித்து அநேகர் சாட்சியம் பகன்றனர். இது அன்னை வேளாங்கண்ணியின் வல்லமை நிறைந்த பரிந்துரையால் கடவுள் மக்கள் மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. கிரக மரியா அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் இந்தோனேஷியாவில் 3வது மிகப்பெரிய நகரான மேடானில் அமைந்துள்ளது. மேடான் பல்வேறு கலாச்சார மற்றும் பார்த்தா, ஜாவானியர், மலாய், சீனம், இந்தியர், மீனாங்,
சுண்டானியர், மதுராசி ஆகிய பல்லின மக்கள் வாழும் நகராகவும் திகழ்கிறது. இந்த திருத்தலத்தின் உள் வெளிப்புற மற்றும் சுற்றுப்புறம் அனைத்திலும் பல்வேறு கலாச்சார கலவையாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்தோ மொகுல் கட்டிட கலையினை அடிப்படையாக கொண்டுள்ள இந்த வியக்கத்தக்க கட்டிடத்தில் காணப்படும் பல வகையான சின்னங்கள், வர்ணங்கள், சிற்பங்கள், ஓவியங்கள் ஆகியவை அனைத்தும் வேதம் மற்றும் கத்தோலிக்க படிப்பினையில் காணப்படும் மனித குல மீட்பின் வரலாற்றை வெளிப்படுத்தும் வண்ணம் அமைந்துள்ளது. அமைதியை நாடும் அனைவருக்கும் கிரக மரியா அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் காலை முதல் மாலை வரை திறந்தே இருக்கும். கத்தோலிக்க மற்றும் கத்தோலிக்கர் அல்லாதோர் அனைவரும் தியானிக்கவும் பிரார்த்திக்கவும் வரவேற்கப்படுகின்றனர். கடவுள் அன்னை மரியாளின் வழி அனைவர் மீதும் அருள் பொழிய தயாராக உள்ளார். நாளுக்கு நாள் அற்புதத்தையும் ஜெபத்திற்கான பலனையும் எதிர்பார்த்து அநேக மக்கள் இங்கே வந்த வண்ணம் உள்ளனர். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், அன்னை வேளாங்கண்ணியின் திருத்தலத்திற்கு வாருங்கள், அப்பொழுது நீங்கள் அருளை பெறுவீர்கள். அன்பு நண்பர்களே, இத்திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக வந்து வரவேற்கின்றேன். இந்த திருத்தலமானது இறைவனுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்கு மட்டுமல்ல, மரியாளுடைய அன்பின் அரவணைப்பை காட்டுவதற்காக அமைக்கப்பட்ட அழகிய பேராலயம். இந்த ஆலயத்திற்கு வருபவர்களெல்லாம் இறை அனுபவம் பெறுவதற்காக வருகின்றார்கள். மாதாவின் வழியாக அந்த இறை அனுபவத்தை பெறுவதற்காக மாதா இங்கே காத்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய அருளையும் ஆசையும் புரிவதற்கு. ஆகவே நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு திருயாத்திரிகளாக வந்து இறை அனுபவம் பெற எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரியுவதோடு அந்த அன்னையுடைய ஆசியும் அருளும் உங்களோடு என்றும் இருக்கும் என்று நான் வேண்டுகின்றேன். இவ்விடம் மெய்யாகவே உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் புத்துயிர் அளிக்கக்கூடிய ஓர் ஆன்மீக நீரூற்று.